வணக்கம் முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கீச்சா முச்சா வலையை பயன்படுத்தி மீன் பிடிக்க தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நேற்று வந்து கீச்சா முச்சா வலையை விட்டுருந்தோம், நம்மளுக்கு வந்து பாறை மீன் வந்து ஒரு 10 பாறைகிட்ட கிடச்சிச்சு. அதனாலேயே நம்ம வந்து அதே இடத்துல வந்து 2 வலையை நம்ம வந்து இப்போ வந்து இழக்க போகிறோம். நாங்கள் வந்து டைம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 5:30 மணிலேருந்து ஒரு 6 மணிக்கெலாம் வந்து வலையை இழக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வலையை வாங்குவோம். இந்த நைட் டைமில் வந்து மீன் வந்து நல்லா படும், அதனால தான் வந்து நம்ம இந்த டைமை வந்து நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வந்து வலையை இழக்கிறோம். இந்த வலையை வந்து எங்கே இழக்கோம்னா, சும்மா நிலங்களில் இழக்க மாட்டோம், அந்த பாறைகள் இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து இழக்குவோம். அங்கே தான் வந்து மீன்கள் வந்து அதிகமாக அலையும், அப்போ நம்ம வலையில் வந்து படும். அதுக்காண்டி தான் வந்து எப்போவுமே மீன் வலை விடுறவங்க என்ன, அந்த பாறைகளை வந்து கனெக்ட் பண்ணி தான் வந்து வலையை வந்து இழக்குவாங்க. நாங்கள் தொட்டப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து போயா அப்படி இல்லை அப்படின்னா வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் எண்ணெய் வந்து கட்டி போட்டுருவோம். இந்த வலையில் பார்த்திங்க அப்படின்னா வந்து கீழே வந்து ஈய கொண்டு இருக்கும், மேலே வந்து பிளாஸ்டிக் போயா இருக்கும், அதனால் மிதந்துருக்கும். அப்போ வந்து மீன்கள் வந்து இந்த பாறைகளில் வரும்போது நம்ம வலையில் வந்து மாட்டிக்கிறோம், மாட்ட மீனால் வெளியே போக முடியாது. இதில் வந்து அதிகமாக வந்து இந்த பாறைகளில் என்ன மீன்கள் அதிகமாக அலையுதோ அந்த மாதிரி மீன்கள் தான் வந்து அதிகமாக கிடைக்கும். நம்ம முத வலையை வந்து தீவுக்கு பக்கத்துலேயே அந்த கல்லுகளுக்கு நடுவில் வந்து இப்போ இழக்கிட்டு இருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா வந்து வட்டவை முருவை இந்த மாதிரி பாறைகள் இருக்குது, அந்த பாறைகள்கிட்ட வந்து பவள பாறைகிட்ட வந்து மீன்கள் வரும். அதனால் நம்ம வலையில் வந்து அந்த இதை கனெக்ட் பண்ணி வந்து இப்போ வந்து வலையை இழக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து முத வலை வந்து இழக்க முடியாச்சு, அதுக்கப்புறம் ரெண்டாவது வலையை வந்து நம்ம இப்போ இழக்க வேண்டியதான். இழக்கி முடிச்சிட்டோம் முத வலையை, இப்போ அடுத்த வலையை இழக்குவோம். அடுத்த வலையை கொஞ்சம் தள்ளி போய் நாங்கள் வந்து இழக்க போகிறோம். பணம் நினைச்சிறாங்க அப்படின்னா வந்து வலையை அதே மாதிரி வந்து எடுத்து வைக்கிறாங்க, ஜாப்பாக எடுத்து வைக்கிறாங்க. அப்போ தான் வலையை இழக்க வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு ரெண்டு வலையும் இழக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 1/2 மணி நேரத்துட்டு ஆகிட்டு, வலை வாங்குறதுக்கு வந்து ஒரு 1 மணி நேரத்துட்டு ஆகிட்டு, வலையில் உள்ள மீன்களை ஃபுல்லாக எடுத்து முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 8:30 ஆகிட்டு, 8:30 எடுத்து முடிச்சுட்டு நம்ம வந்து ஐஸை போட்டு வந்து வச்சாச்சு. ஏன்னா விடியகால ஏழையத்தில் தான் நம்ம வந்து போடணும், நைட்டில் வந்து மீன் கொடுக்க முடியாது. அதனால் என்னென்னா விடியகால ஏழத்துனால நம்ம வந்து எப்போவுமே வந்து ஐஸ் வாங்கிட்டு வந்தோம். இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு 1/2 பார் ஐஸ் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. நம்மளுக்கு வந்து பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸில் போட்டு நம்ம பிடிச்ச மீனை வந்து அதில் போட்டு நாங்கள் வச்சுருவோம். இப்போ ரெண்டாவது வலையை இழக்கியாச்சு. இது வந்து நெட்டுக்கு நாங்கள் வந்து விடுறோம், நெட்டுக்கு விடும்போது வந்து மீன்கள் வந்து வர வாய்ப்பு இருக்குது. அந்த இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 1 வாரமாகவே வந்து மீன் நல்லா கிடச்சிட்டு இருந்துச்சு, அதனாலே தான் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வந்து வலையை இழக்கிறோம். இப்போ ரெண்டாவது வலையும் வந்து இலக்கி முடிக்க போகிறோம். ரெண்டாவது வலையை இலக்கி முடிச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் நான் வந்து அப்படியே மேலே இருப்போம். 1 மாதத்தில் வந்து அதில் வந்து மீன் பட்டிருக்க மீனை பார்ப்போம், என்னென்ன மீன்கள் வந்து அதிகமாக பட்டிருக்குன்னு பார்ப்போம். நம்மளுக்கு வந்து நேற்று தான் பார்த்திங்க அப்படின்னா வந்து பாறை மீன் வந்து கண்ணாடி பாறை வந்து அதிகமாக பட்டுச்சு. வலை இழக்கி முடிச்சாச்சு. உங்களுக்கு தெரியும் பார்த்திங்களா, இதான் வந்து முயற்சி உள்ள லைட் ஹவுஸு. இப்போ வந்து நங்கூரத்தை போட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும், ஒரு 1 மணி நேரம் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இப்போ மணி வந்து 7 மணி ஆகிட்டு, இப்போ அண்ணன் வந்து வலையை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, வலையை வாங்கிட்டே இருக்காங்க பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து 2 வலை விட்டுருந்தோம், 2 வலை வந்து 1 வலை இந்த சைடும் 1 வலை வந்து அந்த முயல்தீவு அருகில் வந்து விட்டுருந்தோம். இப்போ முதல் வலை நம்ம வந்து லாஸ்ட்டாக போட்டோம் பார்த்திங்கன்னா அந்த வலையை வந்து வாங்குகிறோம். வாங்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு என்னென்ன மீன்கள் வருது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள்.
நம்மளுக்கு ஒரு சில இடத்துல வந்து வலைகள் வந்து சில இடத்துல கிழிஞ்சிருக்கும். அது வந்து பாறைகளில் பட்டு நம்ம வந்து இழுக்கும் போது என்னென்னா வலைகள் வந்து கிழி தான் செய்யும். நம்ம வந்து இந்த வலையை வந்து அப்பப்போ வந்து மாற்றிடணும். ரொம்ப கிழிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த கிழிஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிழியும் போது நம்மளுக்கு அது வழியாக மீன்கள் போயிடும். அதனால் இந்த வலைலாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் அந்த மாதிரி தான் வந்து டைமிங். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வலையை அறுத்துட்டு புது மாலை தான் நம்ம வந்து போடணும். இங்கிட்டே இருக்காங்க. இப்போ மொதல் மீன் வந்திருக்கு பாருங்கள். இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா ஓரா மீன். இந்த மீன்லாம் வந்து வந்துச்சு நம்ம அந்த கம்பை வந்து ஊண்டிடுவோம். அந்த மாதிரி மீன்கள் வந்துச்சுன்னா அந்த வலையை வந்து சாப்பா வச்சுருவோம். நம்ம வந்து கழிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வலையை வந்து மறுபடியும் தெருவிடுப்போம். ஏன்னா வலையில் வந்து பாசிகள்லாம் வரும். இந்த பதுக்கா பாசி இந்த மாதிரி பாசிகள்லாம் வரும். அதை வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம எடுக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பாறை மீன் வந்திருக்கு. ஒரு சின்ன பாறை வந்திருக்கு. இந்த மாதிரி பாறைகள் வந்து அதிகமாக வந்தாலே நம்மளுக்கு வந்து ரேட் அதிகமாக போகும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம்கிட்ட இருக்கும். இந்த பாறை வத்தவ பாறை, ஒரு சங்கு, சின்ன சங்கு. இது வந்து வயனில் இதை நாங்கள் கடல்லையே போட்டுருவோம். விலைமீன் இதெல்லாம் வந்து என்னென்னா பார்களில் இருக்கக்கூடிய விலைமீன். இதை வந்து நாங்கள் பார் விலைமீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி திருக்க மீன் ஒன்று வந்திருக்கு. இந்த மீன்கள் பார்த்திங்கன்னா ஓரா மீனோட வந்து ரொம்ப கடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படின்னா வந்து நம்ம இந்த மீன்லாம் குத்திச்சு அப்படின்னா ரொம்ப நம்ம பத்தியும் இருக்கணும். அந்த மாதிரி வந்து விஷம் உள்ள மீன்கள் சில நேரத்தில் நம்ம வந்து கவனிக்கல அப்படின்னா நம்மளுக்கு வந்து காலில் உள்ள இது குத்து நேரத்துலேயே வந்து நம்மளுக்கு வந்து சலம் வச்சு இந்த காலை எடுக்கிற மாதிரிலாம் வந்துடும். அதனால் திருக்க மீன்கிட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்து இருக்கணும் நம்ம. இப்போ வலை வாங்கிட்டு இருக்காங்க. ஓரளவு வந்து மீன் வந்து என்னென்னா பெரிய மீன் எதுவுமே வரல. பொடி மீன்கள் தான் வந்து ஓரா மீன் தான் வந்து அதிகமாக வந்திருக்கு. இந்த மாதிரி மீன்கள்லாம் வந்து ரேட் அதிகமாக போகாது. ஓரா மீன்லாம் பார்த்திங்கன்னா இதுவும் ஓரா மீன் தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸில் வந்துச்சு ஒரு வட்டை வந்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு 700 ரூபா 800 ரூபா அந்த மாதிரி தான் போகும். கிலோவே பார்த்திங்க அப்படின்னா வந்து 50 ரூபா 60 ரூபாய்க்கு தான் வந்து எடுப்பாங்க. வந்து மதன மீன். இது பெரிய மீன் கிடையாது, சின்ன மீன் தான். பெரிய மீன் வந்தால் கூட ரேட் அதிகமாக போகும். இந்த மாதிரி பொடி மீன்கள் வந்து ரேட்டு வந்து கம்மியாக தான் போகும். அப்பப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து ஐவிரிகளி சங்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சைஸான சங்குமே வந்திருக்கு. அதெல்லாம் வந்து ரேட் அந்தளவு போகாது. இது ஒரு சின்ன பாறை. என்ன பாறைன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த பாறை பேர் வந்து வரிப்பாறை. இது பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வர்ற மீன்கள் ஃபுல்லாகவே வந்து பொடி மீன்களாக தான் வருது. நம்மளுக்கு இன்றைக்கி வந்து லக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று வந்து நல்ல மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நல்லா பெரிய பெரிய மீன்களாக வந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து மீன்கள் எல்லாமே வந்து சின்ன சின்ன மீன்களாக தான் வருது. அடுத்து என்ன மீன் வந்துருக்குன்னா கிளி மீன் வந்திருக்கு. நம்ம வந்து கிளிஞ்சா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மீனுமே வந்து சின்ன சைஸ் தான் வந்திருக்கு. கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து தான் ரேட் அதிகமாக போகும். நம்மளுக்கு வந்து இதுவுமே வந்து எல்லாம் வர்ற மீன்கள் ஃபுல்லாகவே வந்து பொடி மீன் தான் வந்துச்சு. நம்மளுக்கு வந்து ஒரே ஒரே பெரிய மீன் மட்டும் தான் வந்துச்சு. அதுவுமே வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ நானும் தம்பி தான் வந்து மீனை கழிச்சிட்டு இருக்கோம். கழிச்சிட்டே தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். சங்கு வந்திருக்கு. இந்த மாதிரி சங்கு வந்து கொஞ்சம் ரேட்டு போகும். இது கொஞ்சம் பெரிய சைஸாக வந்துச்சுன்னா இன்னும் நல்லா ரேட்டு போயிருக்கும். ஆனால் வந்து சதச்சங்கு வந்து வெள்ளைச்சங்கை விட ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுப்பாங்க. இதெல்லாம் எங்கள்கிட்ட வந்து 50 ரூபா அந்த மாதிரி வாங்குவாங்க. இதே வந்து இது வந்து வெள்ளைச்சங்கா இருந்துச்சுன்னா ஒரு 200 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி போகும். மீன் பார்த்திங்கன்னா குறுங்க மீன். இந்த மீன்கள் வந்து முள் வந்து அதிகமாக இருக்கும். எல்லாமே வந்து ஒத்த ஒத்த மீனாக அந்த மாதிரி தான் வந்திருக்கு. அதிகமாக வந்த மீன் பார்த்திங்கன்னா வந்து ஓரா மீன் தான் வந்து அதிகமாக வந்திருக்கு. இது மதன மீன். இப்போ ஒரு வலையை வந்து எடுத்து முடித்தாச்சு. நம்மளுக்கு வந்து மீன்கள் வந்து சொல்கிற அளவு விசேஷமாக இல்லை. எல்லாமே வந்து சின்ன சின்ன மீன்கள் தான் வந்திருக்கு. பெரிய மீன்கள் எதுவுமே இல்லை. இப்போ ரெண்டாவது வலை வந்து அண்ணன் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு மொதல் மீன் வந்து என்ன மீன் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறுங்க ஒன்று வந்திருக்கு.
ஒவ்வொரு மீனாக தான் வருது. இது வந்துச்சுன்னா மொத்தமாக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து வட்டா கொஞ்சம் ரேட்டு போகும், ஆனால் எல்லாமே வந்து ஒன்று மூணாக தான் வந்திருக்கு. பாறை மீன் நம்ம எதிர்பார்த்தா வந்து வலையை போட்டோம், ஏன்னா நேற்று பாறை மீன் இந்த ஒரு வாரம் வந்து பாறை மீன் நல்லா கிடச்சிச்சு, அதை எதிர்பார்த்தா நம்ம போட்டோம். ஆனால் இப்போ ஒரு பாறை கிடச்சிருக்கு. ஆனால் இந்த பாறை பார்த்திங்க அப்படின்னா வந்து ரேட் வந்து கம்மியாக தான் எடுக்கும், ஏன்னா வந்து இது வலையில் படும்போது கடலில் உள்ள பூச்சிகள் வந்து இந்த பாறை வந்து அரிச்சிருச்சு, அந்த பூவெல்லாம் வந்து அரிச்சிருச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஒரு கால் மணிநேரம் விட்டுருந்தோம் அப்படின்னா வந்து மீனையே வந்து அரிச்சிரும். இது வந்து ஒரு 150 ரூபா அந்த மாதிரி தான் போகும், ஏன்னா அந்த இது வந்து இப்போ அந்த பூச்சி வந்து கடிக்கல அப்படின்னா வந்து இந்த மீன் வந்து ஒரு 250 ரூபா அந்த மாதிரி போகும். இப்போ பூச்சி கடிச்சனால வந்து ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போகும். லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு காட்டுறேன், அந்த பூவையே வந்து அந்த சாப்பிட்ருச்சு. அப்புறம் பூவை சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து அந்த மீன் வந்து அந்த பூவை தான் சாப்பிடும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனை வந்து அரிக்க ஆரம்பிச்சிரும். எல்லாமே ஓரா, அப்புறம் வந்து ஒரு நகரை, இந்த மாதிரி மீன்கள் தான் வந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து பாடு நம்மளுக்கு வந்து சரியில்லை, நம்மளுக்கு வந்து டீசல் கூட ஓடுமாங்கிறது தெரியாது, அந்தளவு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த பாருங்க, இந்த மீனை வந்து அந்த பூச்சி வந்து அரிச்சிருக்கு. இன்னும் வந்து ஒரு 5 நிமிஷம் விட்டுருந்தோம் அப்படின்னா வந்து மீனே இருக்காது, அந்தளவு வந்து அரிச்சிருக்கும். இந்த மாதிரி தான் வந்து அரிச்சு சாப்பிட்றோம். இப்போ நம்ம வந்து ரெண்டு வலையுமே வாங்கிட்டாச்சு, வாங்கி மொத்தம் எவ்வளோ மீன் வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மி தான் மீன். இப்போ வந்து அண்ணா எல்லாருமே 3 பேருமே சேர்ந்து வந்து வலையை வந்து கழிச்சிட்ருக்கோம். கழித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கரைக்கு போவோம். இதுவரை வந்து மீன்கள் வந்து இவ்வளோத்துக்கு நம்ம கழிச்சிருக்கோம், இன்னுமே கொஞ்சம் தான் மீன்கள் வந்து வரும். நம்மளுக்கு வந்து ஒரு கா வட்டா தான் வந்து மீன் வந்துச்சு. இந்த மீன்களை வந்து ரேட்டு விலை போகாத மீன்கள் தான் வந்து அதிகமாக வந்துச்சு, அந்த ஒரு பாறை மட்டும்தான் வந்து விலை போகும். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா வந்து இருக்கிற மீன்கள்லாம் வந்து ஒரு 200 ரூபா கூட போகுமாங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது. இப்போ அண்ணன் வந்து திருக்க அந்த முள்ளை வந்து உடைக்காங்க. மொத்தம் நம்மளுக்கு கிடச்ச மீன் இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய எதிர்பார்த்தோம், ஆனால் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்கு, ஏமாற்றமாக தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து இது விற்றாங்க அப்படின்னா வந்து ஒரு 200 ரூபா மொத்தத்தில் பார்த்திங்கன்னா 200 ரூபா அந்த மாதிரி தான் போகும், ஏன்னா வந்து எல்லாமே வந்து கலப்பாக தான் இருக்குது, ஓராக தான் வந்து அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு வந்து எவ்வளோக்கு போகும் அப்படிங்கிறது தெரில, அந்த ஒரு பாறை மீன் தான் கொஞ்சம் ரேட்டு போகும். இப்போ அதுவுமே வந்து பூவை காட்டுறேன் பாருங்கள், பூவை வந்து அந்த அண்ணன் கை விட்டு பார்க்குறாங்க. பூ இருக்குன்னு நினச்சோம், ஆனால் வந்து லாஸ்ட்டாக பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு அந்த பூவை ஃபுல்லாக மொத்தமாகவே அரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மீன்லேயும் ஒரு சைடு வந்து லைட்டாக ஓட்டையை போட்டுருச்சு. இப்போ பிடித்த மீனை வந்து ஐஸ் போட வைக்க போகிறோம். அண்ணன் பார்க்குறாங்க, சரி பாருங்கள் அதில் ஒரு ஓட்டையுமே போட்டுச்சு, கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மீன் கண் மாதிரி இருக்குதா மீன்? ஆனால் கொஞ்ச நாள் மீனையும் தின்றுப்பானே, இந்த ஓட்டையை போட்டால் பார்த்தீங்களா போட்டானே அயில இந்த இல்லையா? ஆ ஆமாம். சும்மா தட்டி விடு வந்து நாங்கள் வந்து பிடிச்ச மீன் வந்து ஐஸ் போட்டு வைக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.